கோபி, ஏற்கனவே எனக்கு முட்டி அப்படி வலிக்குதுடா. அந்த முட்டி வலியை வச்சுட்டு என்ன அப்படி எங்கதான் கூட்டிட்டு போற நீ இவ்வளவு நேரமா? என்னது முட்டி வலிக்குதா? எப்பல இருந்துமா முட்டி வலிக்குது? என்ன ஆச்சு? டேய், முட்டி வலிலாம் எப்பவுமே இருக்கிறதுதான்டா. உனக்கு என்னை பத்தி என்னதான் தெரியும்? எப்பவுமே பொண்டாட்டி பின்னாடி அப்படியே குட்டி போட்ட பூனை மாதிரி போயிட்டே இருக்கிறது. என்ன கொஞ்சமாச்சு நீ கண்டுக்கிறியாடா? முதல்ல நீ என்னை எங்கதான் கூட்டிட்டு போறன்னு சொல்லு கோபி. அம்மா டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம வெளியில போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால சும்மா வெளியில போலான்னு உங்களை கூட்டிட்டு வந்தம்மா. டேய், ரொம்ப நாளா நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன்னோட மூஞ்சும் ராஜுக்கார மூஞ்சும் சரியே இல்ல. என்னமோ இருக்கு, ரெண்டு பேரும் ஏதாச்சும் சண்டை போட்டீங்களா? தயக்கப்படாம சொல்லுடா என்கிட்ட. நான் அம்மா தானே. அது வந்துமா. டேய் கோபி, நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். நீ ரொம்ப நாளா என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. மம்மி, எப்படி மம்மி கண்டுபிடிச்சீங்க? ஏய் கோபி, நானோட அம்மா. நீ மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். முதல்ல நீ என்ன ஆச்சு, ஏன் இப்படி சோகமாவே இருக்க, என்னதுன்னு சொல்லுடா விளக்கமா. அம்மா, நான் இப்போ சொல்ல போடுற விஷயம் உங்களுக்கு சோகமா இருக்குமா கோபமா இருக்குமா ஒண்ணுமே எனக்கு புரியாது. ஆனா நீங்க அத பொறுமையா கேக்கணுமா? டேய் குழப்பாம சொல்லுடா. அம்மா, இப்போ நீங்க பாட்டி ஆனீங்கன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? டேய் கோபி, ஏற்கனவே நான் மூணு பசங்களுக்கு பாட்டியா தான் இருக்கேன். இப்போ செல்லினோட குழந்தைக்கு கொல்லு பாட்டியா கூட ஆயிட்டேன். நான் பாட்டியா ஏற்கனவே ஆயிட்டேன்டா, திருப்பி என்ன ஆகிறதுக்கு இருக்கு? அம்மா, நான் அப்படி சொல்ல வரல. இப்போ நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் குழந்தை வந்துச்சுனா உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குமா? டேய் கோபி, நிஜமா வாடா சொல்றேன், எனக்கு சந்தோஷமா இருக்குடா. இன்னைக்கு தான் ஒரு நல்ல செய்தியை சொல்லிருக்கடா நீனே. நிஜமாவாமா? நீ இவ்ளோ சந்தோஷப்படுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா? அது அவனே என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, எதுக்கு உன்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்ல சொல்றா? எவன், யாரம்மா சொல்ற நீனு? எலிலு அமிர்தாவன்தான்டா நான் சொல்றேன். நான் முதல்லே அவன்கிட்ட சொன்ன ஒரு குழந்தை பெத்துக்கோங்க அப்படினு, ஆனா அவன் கேட்கவே இல்ல. இப்ப பாரு, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. நம்ம என்ன சொல்றோம், அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டமா, எனக்கும் ராதிகாவுக்கு தான் ஒரு குழந்தை வரப்போது. ராதிகா பிரெக்னண்டா இருக்காமா? டேய் கோபி, என்னடா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? அம்மா, என்னம்மா உங்களுக்கு இப்படி வேர்க்குது? இருங்கம்மா, நான் தொடச்சு விடுறேன். இந்தாங்கம்மா. இது போடுறமா? போட்டமா? சரிங்கம்மா, சரிங்கம்மா, கூல் டவுன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மம்மி.